பொதுவாவே மகிழ்ச்சி அழகு பிடிச்சம் இது மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் பண்ணி தாங்க சொல்லுவாங்க. அதாவது மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா என்ன ரொம்ப முகம் பழிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. முகம் பழிச்சுட்டு இருந்தாவே அது ஒரு அழகு தானுங்க. இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெளிச்சம் அழகு இதெல்லாம் சம்பந்தப்பட்ட தீபாவளி பண்டிகையை பத்தி தாங்க நான் பேச போறேன். இந்த அழகான பண்டிகைக்கு அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்லிடலாமா? மினுமினுக்கும் அழகிய மத்தாப்பு, அதையே விஞ்சும் குழந்தைகளின் குதூகல சிரிப்பு, கட்டு கடங்கா கடைகள், உடுத்தி மகிழ பல உடைகள், கண்ணை கவரும் மானவேடிக்கை, பலருக்கோ இதுவே மனம் கவரும் கேளிக்கை, இன்பம் பயக்கும் இருநாள் விடுமுறை, இதற்காகவே காத்திருப்போம் தீபாவளி வரும் வரை. இனிப்பு கொடுக்கும் சாக்கில் புத்தாடையின் வனப்பு காட்ட பக்கத்து வீட்டிற்கு சென்றதோ இந்த காலம். இவை அனைத்தையும் செல்ஃபியா எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவதோ இந்த காலம். வாழ்த்துக்களை அனுப்பினோம் வாட்ஸ்அப்பில், நவீனத்தை புகுத்தினோம் நமது புன் சிரிப்பு. காலமோ போகிறது ஓடி, ஆனால் அன்பே இப்பண்டிகையின் உயிர் நாடி. இதை தேடி ஓடுபவர்களோ பல கோடி. ஆகையால் அன்பை அனைவருக்கும் அளிப்போம், இத்திருநாளை கழிப்போடு கழிப்போம். நன்றிகளோடும் வாழ்த்துக்களோடும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிவேதா.